வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால், பொது தமிழில் மரபு கவிதை என்ற தலைப்புக்கு வெறும் 10 பக்கம் படித்தா போதும், மே 21 நடக்கக்கூடிய குரூப் 2A எக்ஸாமில் 2-3 கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ப முடியாததான் தோணும். ஆனால் 2013 குரூப் 2 இருந்து 2018 குரூப் 2 வரைக்கும் மொத்தம் 6 செட்டு எக்ஸாம் நடந்திருக்கு குரூப் 2ல. அதே மாதிரி 2019 குரூப் 2 அல்லாத பொது தமிழில் ஒரு 100 கேள்விகள் கேட்ட எக்ஸாம் வந்து 6 இருக்குது. ஸோ இந்த 6 12 கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது 2-3 கேள்விகள் இந்த 10 பேஜிலிருந்து கேட்குறாங்கன்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ரூஃபும் இந்த மெட்டீரியலாக கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தம் 26 பேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதை மட்டும் படித்தா போதும், மரபு கவிதையில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரி, இந்த சூப்பரான நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 52 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க, 3 பிரிவாக பிரித்து, கரெக்டாக. அதில் 3வது பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது தலைப்பு தான் மரபு கவிதை. அதில் முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மருதகாசி மட்டும்தான் புதிய புத்தகத்தில் இல்லை. அதே மாதிரி இதுவரைக்கும் நடந்த எக்ஸாமில் மோஸ்ட்லி மருதகாசி பற்றி கொஸ்டின்ஸும் கேட்கறது இல்லை. சரி, அப்போ மீதி எல்லாமே புது புக்கில் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஓவராலாக பார்த்துடலாம். இப்போ 2013 குரூப் 2ல 3 கேள்வி, 14 குரூப் 2ல 1, 15 குரூப் 2ல 3, 16 குரூப் 2ல 6, 17 குரூப் 2ல 2, 18 குரூப் 2ல 3. இப்போ சராசரியாக பாருங்கள், மொத்தம் 6 எக்ஸாமில் 2014 குரூப் 2ல மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி, கரெக்டாக. அதை விட்டுருங்க, மீதி எல்லா எக்ஸாம்லேயும் மினிமம் 2-3 அல்லது 6 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 2-3 கேள்வி கேட்டுட்ருக்காங்க, கரெக்டாக. அதுக்கடுத்து 2019 வருவோம். இப்போ நான் சொல்கிற டேட்டெல்லாம் எக்ஸாம் நடந்த டேட்டு. 9/1/2019 2, 30/1/2019 3, 2019 EO3 2, 2019 EO4 3, 2019 குரூப் 4, அடடா குரூப் 4 4 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கப்பா. ஃபைனலாக 26/12/2019 2 கேள்வி. இதுக்கப்புறம் 100 கேள்வியில் பொது தமிழில் இந்த சிலபஸில் எக்ஸாம் நடக்கலை, புரியுதுங்களா? ஸோ இதுலேயும் பாருங்கள், இதில் இருந்த 6 செட்லேயும் மினிமம் 2-லிருந்து மேக்ஸிமம் 4 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனால் மேஜராக 2 அல்லது 3 கேள்வி கேட்டுட்டு வராங்க. மொத்தம் 12 கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது 2014 குரூப் 2ல மட்டும்தான் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. மற்ற அனைத்து எக்ஸாம்லையும் மினிமம் ஸ்டார்டிங்கே 2-3 அல்லது 6 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ நீங்களே நல்லா பாருங்க, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? 2 கேள்வி உறுதி, 2-3 கேள்வி கண்டிப்பாக மரபு கவிதையில் இப்போ மே 21 நடக்கக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்றத தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டேன். இதற்கான கொஸ்டின் எல்லாமே இதோ கீழே PDF-ஆக கொடு, இதிலே கொடுத்துருக்கேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. இதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். வெறும் 10 பக்கம் படித்தா போதும்னு சொன்னலையா, கொஞ்சம் அப்படியே பாருங்கள். 2013 குரூப் 2 எடுத்துன்னு வச்சிங்களேன், கீழ்கண்டவற்றில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 3 வந்து கண்ணதாசன் நூலாக இருக்கும், 1 மட்டும் அவர் எழுதாத நூலாக இருக்கும், கரெக்ட். அதுக்கடுத்தது வந்து 2013 குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இயற்றாதது இங்கே ஏற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஏதோ ஒன்று மட்டும்தான் ஊமை கவிஞர் சுரதா எழுதியிருப்பார், கரெக்டா, ரைட். இப்போ இது ரெண்டுமே நூலை பேஸ் பண்ணி தான். அதுக்கடுத்தது 2014 குரூப் 2 எடுத்துங்க, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எந்த நூல் வந்து முடியரசர் கவிதை நூலில் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், நூல் பற்றி தான் கேட்டிருக்காங்க, முடியரசர் பற்றி. அதுக்கடுத்தது வந்து 2015 குரூப் 2 வருவோம். பாருங்கள் எல்லா வருஷமும் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் பிரெஞ்சு கைகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் 2016 கேட்டிருப்பாங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள், 2 முறை கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நூலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து தமிழகத்தின் வெட்ஸ்வெத் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு 2015 கேட்டிருக்காங்க. இதே கேள்வி இன்னொரு முறை கேட்டிருப்பாங்க, கரெக்டாக. பாருங்கள் அப்படியே வந்துட்டுனா, 2016 தமிழகத்தின் வெட்ஸ்வெத் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2015 அதே கொஸ்டின்
16 அதே குவஷன். அதுக்கடுத்தது எங்க பாருங்க, சுராதா எழுதிய நூல்களில் தமிழ் வளர்ச்சி துறை பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே குவஷன் 2013 ஊமை கவிஞர் சுராதா ஏற்றிய நூல் எதுன்னு கேட்டாங்க. அந்த நூலுக்கு தமிழக அரசு பரிசு கொடுத்துருக்காங்க. அதை 2016 கேட்டிருக்காங்க. பாருங்க, அப்படியே இருக்கிற டாபிக் நூல், அதுக்கப்புறம் அந்த அடைமொழி தான் கேட்டுன்னு வராங்க. இங்கே பாருங்க, தமிழ் பிரெஞ்சு கைகர முதலில் இதே சொன்னேன் இல்லையா, 2014 கேட்டிருந்தாங்க. 2015 கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே கொஸ்டின் 2016 கேட்டிருக்காங்க. திருப்பி திருப்பி அதே கொஸ்டின் தாங்க கேட்டுட்டு வராங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது எல்லாமே பாருங்க. அடுத்தது இங்கே பாருங்க, 2017 குரூப் டூ எடுத்துக்கிட்டா, பகுத்தறிவு கவிராயர், இது வந்து அடைமொழி கரெக்டா. ஸோ என்ற தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது அடைமொழி. அதுக்கடுத்தது இங்கேயும் பாருங்க, அதே கேள்வி 2017 குரூப் டூல கேட்ட கேள்வியை தான் 2018 கேட்டுக்கிறாங்க. எப்ப வசு வசுமா திருப்பி 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 அதே ஒரு கொஸ்டினே ரெண்டு முறை கேட்டுட்டு வராங்க. இவ்வளோ ஈஸியான விஷயத்த நம்ம என்னன்னு சொல்றோம், கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இதுக்கு இதுவே ப்ரூஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் பாருங்க, 2018 வந்து பார்த்தீங்கன்னா, மக்களின் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. இதுவும் அடைமொழி தான் சரிங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இயற்பெயர் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இயற்பெயர் பொறுத்த வரைக்கும் பாரதியார் பாரதிதாசன் இதில் இல்லை, மரபு கவிதையில் வரல. ஆனால் கீழே இருக்கிற ஒரு சுரதாவும் வாணிதாசனும் வராங்க. இப்போ நீங்கள் சுரதாவுக்கும் வாணிதாசனுக்கும் இயற்பெயர் தெரிஞ்சிருந்தால் மேலே இருக்கிற ரெண்டு பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டலாம், ஏன்னா அது பொறுத்துக்க கரெக்டாக. ஸோ பாதி தெரிஞ்சாவே ஆன்சர் போட்டுட முடியும். ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க கலப்படமாக. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக 2013 2018 வரைக்கும் குரூப் டூவில் அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணியாச்சு. இதுக்கிழவே 2019 6 எக்ஸாமுக்கு டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்க வித் ஆன்சரோட. இதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிதுங்க, குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது அதில் எப்படி கேட்குறாங்கன்னா, மோஸ்ட்லி அந்த அவர் வந்து எழுதிய நூல்கள், அந்த நூல்களுக்கு ஏதாவது பரிசு, சாகித்ய அகாடமியோ இல்லை தமிழக வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூலோ, அதே மாதிரி அடைமொழி அவங்களுக்கு ஏதாவது அடைமொழி இருந்தாலோ, அதுக்கப்புறம் அவருடைய இயற்பெயர், அந்த மாதிரி தான் மேலோட்டமாக கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இது நூல்வேலி கொஸ்டின் கூட சொல்லிடலாம் கரெக்டாக. ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு 10 பக்கம் போதுமே அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்கிறீங்களா. நான் முன்னாடி வந்துடுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுப்பீங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணியிருப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்திங்கன்னா, ஓடை அப்படின்ற தலைப்பு வரும். முதல்ல இருங்க, நான் இதை நோட்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி புது புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உடுமலை நாராயண கவி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் 1L 2L அப்படின்ற சாப்டரில் வருவார் சரிங்களா. அதில் போய் பார்த்துங்க. அதே மாதிரி சுரதாவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் வராரு. 7ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் டேர்மில் காடு எப்படி அப்படின்ற சாப்டரில் சுரதாவை பற்றி இருக்கும். அதே மாதிரி 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா, இதில் வெற்றி பெற அப்படின்ற சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுரதாவை பற்றி இருக்கும் புரியுதுங்களா. அதுக்கப்புறம் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டா 7ஆவது செகண்ட் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பொழிவு அப்படின்ற சாப்டர் இருக்கும், அதில் கண்ணதாசன் வருவார். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பில் காலக்கணிதம் அப்படின்ற தலைப்புலையும் வராரு. ஃபைனலாக 12ஆம் வகுப்பில் தமிழா எழுவோம் அப்படின்ற தலைப்புலையும் வந்துடுறாரு கண்ணதாசன். 3 இடத்துல வராரு. இதில் 10 12 வரத்தால் இந்த முறை கண்ணதாசன் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே 10ஆம் வகுப்புலையும் 11 12ஆம் வகுப்புலையும் யார் இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன் அர்த்தம் சரிங்களா. அதுக்கடுத்தது வாணிதாசன் ஓடை அப்படின்ற தலைப்பில் 8th ஃபர்ஸ்ட் டைமில் வராரு. ஃபைனலாக வந்து பார்த்தா முடியரசன் பார்த்தீங்கன்னா நாளினம் படைத்தவன் அப்படின்ற தலைப்பு 6th செகண்ட் டைமில் இருக்கும், அதில் இருக்கார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை வெல்லும் கல்வி அப்படின்ற தலைப்பில் வராரு. பொதுவாக 6th புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 கேள்விகள் கேட்கறதுக்கு வழக்கம். இந்த 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் வரத்தால் இதிலிருந்தும் கேள்விகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. நான் அங்கங்கே ப்ளூ பிரிண்ட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன், கவனிச்சுட்டா புரிஞ்சிடும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இது எங்கெல்லாம் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதகாசி கிடையாது சரிங்களா. ஆனால் இது வரைக்கும் மருதகாசி பற்றியும் கொஸ்டின்ஸ் வந்து போதிய அளவு கேட்கறது இல்லை. அப்படி பார்க்கணும் ஒரு பேராக் தான் அவர் பழைய புக்கில் கூட, நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு இதுவாக இருந்தால். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், அதில் இருக்கிற இப்போ
நான் 8th புக்கில் ஓடைன்ற தலைப்பில் வாணிதாசன் வராருன்னு சொல்லிவிட்டேன். அப்போ அந்த ஓடை தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துருக்கும், 11 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் பற்றி ஒரு குறிப்பும் இருக்கும், அது கீழவே நூல்வெளி இருக்கும். நூல்வெளி மஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அந்த நூல்வெளியும் சேர்த்துருக்கோம், சூப்பர் இல்லையா? இப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காடுன்ற தலைப்பில் கவிஞர் சுரதா வராரு. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் குறிப்புகள், இம்பார்ட்டன்ட் சொல்ல வேணாம், எல்லாமே இருக்கும். நீங்கள் புக்கு எடுத்துகிட்டு இதை படிச்சுட்டு புக்கு போய் பாருங்கள், எல்லா லைனுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நூல்வேலி இருக்குது, ஒவ்வொன்றிலையும் நூல்வேலிகள் இருந்தால் அது இண்டிவிஜுவலாக தனியாகவே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 பக்கம் படிக்கிறது ஒரு எனக்கு கேட்டிங்கன்னா 1 hour, மேக்ஸிமம் 1 hour சொல்லலாம். கரெக்டாக 1 hour படிச்சிட்டிங்கன்னா 2-3 கொஸ்டின் உறுதினு சொல்லலாம். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் இதில் பாடல்கள் திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுறது, நீங்கள் வேறு இந்த மாதிரி இதுவெல்லாம் சொல்கிறோம், பாடலை பிடிச்சிட்டானா என்னென்னா 10 பக்கம் முடிஞ்சோம்னே அடுத்ததா 11 பக்கத்தில் பாடலும் குத்துட்டேன், புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை பாடலில் கேட்டாலும் ஒரு முறை படிச்சிங்க, நீங்கள் நிறையலாம் படிக்க வேணாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் துன்பத்தை வெல்லும் கல்வின்ற தலைப்பில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வராரு. அதில் இருக்கிற பாடலை அழகாக எழுதி வச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ அதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளினம் படைத்துவன்றது முடியரசர் வர அதில் இருக்கிற பாடல்கள் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ தெளிவாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பாடல்னே சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பாடல்கள் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? புரியுதுங்களா நான் சொல்றதே? ஸோ இப்போ சொல்லுங்க இந்த நோட்ஸ் எப்படிப்பட்டதுன்னு. நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு வரோம். திருக்குறள் கவர் பண்ணியாச்சு, 8 தொகை 10 பாட்டு கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மரபு கவிதை கவர் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் கவர் பண்ணிட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே மினிமம் 2 வச்சா கூட 8 க்வெஸ்சனுக்கான நோட்ஸ் கொடுத்து முடித்தாச்சு. இதெல்லாம் வந்து ஷார்ட் நோட்ஸ், இதே மாதிரி டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம். மினிமம் ஒரு நாளைக்கு சின்ன நோட்ஸ், 2 க்வெஸ்சன் வர மாதிரியான நோட்ஸ் தான் நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம், சரிங்களா? இது 2ன்றது மினிமம், மேக்ஸிமம்ன்றது 2, 3, 4 கூட வரும், கரெக்டா? ஓகேவா? ஸோ அப்படியே கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தமிழில் ஈஸியாக 100க்கு 100 வாங்கிடலாம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் 21st அல்லது 22 உங்களுக்கான ப்ரூஃப் காட்டுறேன். இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் குரூப் 4 லெவலில் வந்து தமிழில் 10,000 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம். குரூப் 2 வந்து தனியாக கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதெல்லாம் டெஸ்ட் முடிஞ்சால் எழுதி பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மரபு கவிதை அப்படின்னு எழுதி வச்சுருப்போம், அதில் நம்ம லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தோம்னா இப்போ புது புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னலையா, அது ஒரு டேபிள் இருக்கும். அப்படியே கீழே வாங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணும். 2 வாட்டி கிளிக் பண்ணால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ டவுன்லோட் நவ்வை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில், அதிக அளவு க்வெஸ்சன் வர மாதிரி டாப்பிக்கில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.